வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர்ல இருந்து. நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ல முக்கியமான ஃபியூச்சர் வந்து இந்த லொகேஷன். நம்ம எங்க இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி, இந்த லொகேஷனை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாம நம்ம ஸ்மார்ட் போன்ல இந்த லொகேஷன் ஃபியூச்சரை என்னென்ன விஷயங்கள்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதை நம்ம சேனல் நீங்க பாக்குறது முதல் வீடியோ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷனோட. நமக்கு தெரியாமல் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் லொக்கேஷன் ஆனில் இருந்து அதை சில அப்ளிகேஷன் இதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எங்கே இருக்குங்கிறத ஈஸியாக யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நம்ம சோசியல் மீடியாஸில் நம்முடைய லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கா ஆஃப் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அப்படி ஆனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க. அதில் முதலாவது இருக்கக்கூடிய வந்து நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற ரெகுலராக பயன்படுத்திக்கிட்ட வாட்ஸ்அப்பில் நம்ம லொக்கேஷன் ஆனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே மூணு டாட்டை டேப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட்டில் ப்ரைவேசி கொடுத்துருக்காங்க, இதில் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், தான் இருக்கு இல்லையா, லைவ் லொக்கேஷன். இது ஆனில் இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யார்ட்டையா ஃபோனை கொடுத்துருந்தீங்க, அவங்க இதை ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத அவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ண முடியும். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் லொக்கேஷன் நன்னில் தான் இருக்குது. என்னுடைய லொக்கேஷன் வந்து யாருக்கும் ஷேர் ஆகலை. ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப்பில் நன்னுன்னு இல்லாமல் ஏதாவது ஷேர் லிங்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. இது நீங்கள் யார் கையிலையா ஃபோனை கொடுக்குறீங்க, அவங்க ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுனால கூட உங்கள் லொக்கேஷன் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே செட்டிங்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும். உங்கள் லைவ் லொக்கேஷன் யாருக்கா ஷேர் ஆகிறதுங்கிறத உங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பப்போ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவதாக நம்ம முக்கியமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அதுவும் டெய்லி பயன்படுத்திய சோசியல் மீடியா வந்து நம்ம ஃபேஸ்புக். நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கும், லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோமான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் வந்துடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, தெரியல லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, இதை டேப் பண்ணிடுங்க. இதில் தான் உங்கள் லொக்கேஷன் வரலாறு ஃபுல்லாகவே இருக்கும். நீ எங்கே போகிறீங்க, எங்கே வாரீங்க, என்றைக்கு எங்கே போனீங்க, எல்லா தகவலையும் இந்த ஃபேஸ்புக்கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுபோக அப்டுடேட் எங்கே இருக்கீங்க தகவலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும். அதனால் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னுடைய டிவைஸில் பார்த்தீங்கன்னா நான் டிவைஸ் பெர்மிஷனே கொடுக்கல, கொடுத்த டிவைஸ் செட்டிங்ஸ் போனால் மட்டும்தான் என்னுடைய லொக்கேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி கோட்டு த செட்டிங்ஸ் போய் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த பெர்மிஷனில் போய் ஆப் பெர்மிஷனில் போய் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எடுத்து விட்ருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எடுத்து விட்ருங்க. ஒருவேளை இதெல்லாம் நடந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, உன்னால் பெர்மிஷன் எனக்கு இருக்கட்டும், பட் நான் செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிக்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கு இல்லையா லொக்கேஷன் கிறிஸ்டின்னு சொல்லி இதில் போய் உங்கள் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த இருக்கு இல்லையா ஆன் ஆஃப் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் போய் நீங்கள் ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுங்க டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ஃபேஸ்புக் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்க எங்கள் தகவலை கண்டிப்பாக என்னுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரிவிக்காமல் இருக்கும். இதுவும் உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெண்டுலேயுமே உங்கள் லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஒருவேளை நீங்கள் வேறு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப சிறந்தது. மூணாவதாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம லொக்கேஷன் எப்படிலாம் ஷேர் ஆகிறது வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே மேப் மூலம் கூட ஷேர் ஆகிறது வழி இருக்குது. நீங்கள் மேப் போயிருங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில், ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபைல் டாப் பண்ண அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபைல் நான் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் என்னுடைய மேப்புக்கு அது மட்டும்தான் இருக்குது. இந்த ஆரோவை கீழே டாப் பண்ண அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட் ஐடி எல்லாமே வந்துடும், என்னுடைய ஐடி கொடுத்து நான் ஆக்சஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்து பாருங்கள், உங்கள் இமெயில் ஐடி இல்லாமல் நீங்கள் என்ன ப்ரொஃபைல் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ மேப்புக்கு இல்லை உங்கள் ஜிமெயிலுக்கு, அது மட்டும் இல்லாமல் வேறு இமெயில் ஐடி டிஃப்ரெண்ட்டான இமெயில் ஐடி இதில் ஏதாவது திருந்தது அப்படின்னா அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க. காரணம் நீங்கள் எங்கே இருக்கீங்க தகவலை இந்த இமெயில் ஐடி உங்களுக்கு தேவையில்லாத இமெயில் ஐடி தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் ஐடி மூலம் அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக எடுத்து விட்டுருங்க. காரணம் இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் கிறிஸ்டின் இருக்கு இல்லையா இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், கீழே கொடுத்துருப்பாங்க மேப் கிறிஸ்டின்னு சொல்லி. நீங்கள் எங்கே போகிறீங்க, எத்தனை மணிக்கு எங்கே போனீங்க, எல்லா தகவலுமே இதில் இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் மொபைலில் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, மேப் ஆனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்த வரலாறு எல்லாமே இந்த மேப் கிறிஸ்டியில் இருக்கும். இந்த தகவல் எல்லாமே என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்களோ உங்களுக்கு தேவையில்லாத இமெயில் ஐடியில் இருக்கோ அந்த இமெயில் மூலம் அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன இமெயில் ஐடி வந்து உங்கள் மேப்பில் இருக்குங்கிறத நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப நல்ல விஷயம்.
நாலாவதாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை எங்கே நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் லொக்கேஷன் ஐக்கான் போயிருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா, வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் சொல்லி அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா போது, இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்கேனிங் எனக்கு ஆனில் இருக்குது, ப்ளூடூத் வந்து ஸ்கேனிங் வந்து ஆஃபில் இருக்குது. இதையுமே நான் ஆஃப் பண்ணி வைக்கணும். காரணம், நீங்கள் லொக்கேஷனை ஆஃப் பண்ணிட்டால் கூட இந்த ரெண்டு ப்ராசஸும் ஆனில் இருக்கிறதுனால உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் கூட இந்த ப்ளூடூத் மூலமோ இல்லை வைஃபை மூலமோ உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவைப்பட்டால் மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லாத சமயங்களில் இந்த வைஃபை ஸ்கேனிங்கோ இல்லை ப்ளூடூத் ஸ்கேனிங்கோ உங்கள் லொக்கேஷனில் ஆஃபில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் உங்கள் மொபைலுக்கும் நல்லது, உங்கள் பாதுகாப்புக்கும் நல்லது. இப்போ பார்த்த நாலு விஷயம் மட்டும் இல்லாமல், சோசியல் மீடியா வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத அப்ளிகேஷனுக்கு வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால் கூட லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 24 hours ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்கள் லொக்கேஷன் ஐக்கான் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆன் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். சி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லொக்கேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனில் இருக்கும் சென்ட் இஎல்எஸ் லொக்கேஷன் சொல்லி, இதை ஆன் பண்ணிடுங்க. இதை ஆன் பண்ணுறது மூலம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எமர்ஜென்சி கால்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது லொக்கேஷனோட ஷேர் ஆகிறது. இப்போ நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹெல்ப் சர்வீஸ்க்கோ ஒரு ஆம்புலன்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஒரு 911, ஒரு 100, ஒரு 101 அந்த மாதிரி நம்பருக்கு ஏதாவது கால் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காலுக்கு வந்து உங்கள் லொக்கேஷனோட உங்கள் கால் போகிறதுக்கு இந்த சர்வீஸ் ஆனில் இருந்தால் உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் முடிஞ்ச வரைக்கும் இந்த சென்ட் இஎல்எஸ் லொக்கேஷன் ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த பேசிக்காக நம்ம மொபைலில் கூடிய லொக்கேஷனை எங்கெல்லாம் ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோம் தகவலுங்கிறது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க, லைக்கோட நிப்பாட்டாதீங்க, ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிறைய பேர் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் நல்லத்தோட சந்திப்பு வரைக்கும் நான் தாஷேகர், நன்றி.